Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா கோதுமை மாவு லட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு 4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கங்க. இதல 50 கிராம் அளவு உடைச்சு வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா கலர் மாறணும்னே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்ச 4 கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கங்க. இத மீடியம் फ्लेம்ல வெச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டே இருங்க இல்லனா அடில கருகிரும். பாருங்க இப்ப நல்லா வறுதாச்சு. இத நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துறோம். இதுக்கு 3 கப் அளவு சக்கரை தேவைப்படும். இதுல 1 கப் அளவு சக்கரையை மிக்ஸிங் ஜார்க்கு மாத்திக்கலாம். இதோட ஒரு 8 ஏலக்காய் உள்ள சேர்த்து அரைச்சுக்கலாம். அடுத்து மிச்ச இருக்க 2 கப் அளவு சக்கரையையும் அரைச்சு இதோட ஆட் பண்ணிக்கங்க. அடுத்து இதோட 2 கப் அளவு நெய் சூடு பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு mix பண்ணி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா கலந்து வரணும். நம்ம கரண்டியை வச்சு ஓரளவு தான் mix பண்ண முடியும். ஓரளவு சூடு ஆறனதும் இந்த மாதிரி கைய வெச்சு நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா mix ஆனதும் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிரலாம். பாருங்க இப்ப நல்லா mix ஆயிருச்சு. இத இந்த மாதிரி நல்லா இறுக்கமா பிடிச்சு உருட்டிருங்க. அவ்வளவுதான் நம்ம ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.